வணக்கம் அண்ட் வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டிடிப்ஸ் சேனல். இந்த வீடியோல நீரழிவு நோயாளிகள் எப்படி சாப்பிடணும், அந்த சாப்பிடக்கூடிய உணவை எப்படிலாம் சமைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்பவே முக்கியமான வீடியோ, பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீரழிவு நோயாளிகளுக்கு எப்படி சமைக்கணும் அப்படிங்கறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. உணவு கட்டுப்பாடுங்கிறது சாப்பிடற முறையில மட்டும் இல்ல, சமைக்கிறதுலயும் இருக்குது. சர்க்கரை சத்தையோ கொழுப்பு சத்தையோ உடல்ல அதிகம் சேர்க்காத பொருளையே வந்து நம்ம உணவு தயாரிக்கிறதுல பயன்படுத்தணும். நமது சமையல் முறையில மிக முக்கிய இடம் பிடிச்சிருக்கிறது எண்ணெய் தான். சாதாரண துவையல்ல ஆரம்பிச்சு சாம்பார் குழம்புன்னு எல்லாத்துக்குமே நம்ம எண்ணெய் சேர்க்கிறோம். எண்ணெய் சேர்க்காத சமையலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீரழிவு நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் அதிகம் சேர்க்காம சமைக்கிறதா ரொம்பவே நல்லது. எண்ணெய் அதிகம் பயன்படுத்தப்பட்டு சமைத்த உணவுகளை நீரழிவு நோயாளிகள் வந்து சாப்பிடவே கூடாது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை வந்து ரத்த குழாயை கடுமையா பாதிக்கும். இது மட்டும் இல்ல, நம்ம எண்ணெய் அதிகமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொழுப்பு சத்து வந்து நமக்கு அதிகமா சேரும். இது வந்து ஏற்கனவே ரத்த குழாயில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னுமே அதிகப்படுத்தும். சோ அதனால எண்ணெயில பொறுத்த உணவுகளை நீரழிவு நோயாளிகள் தவிர்த்துறதா ரொம்பவே நல்லது. ஆனா முழுக்க முழுக்க எண்ணெய் இல்லாம நம்மளால சமைக்கவும் முடியாது அப்படிங்கறதா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை. சமையலுக்கு கொஞ்சமாவது எண்ணெயை உபயோகித்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நம்மளும் இருக்கோம். இந்த நிலையில சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெயில தான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்த எண்ணெய் வகைகளை வந்து கண்டிப்பா தவிர்க்கணும். குறிப்பா வெண்ணெய், நெய், வனஸ்பதி, டால்டா இதெல்லாம் வந்து நம்ம தொடவே கூடாது. அது மட்டும் இல்ல, ஃபார்ம் ஆயில், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் கூட நம்ம தவிர்த்திடணும். இதுலாம் வந்து செறிவுற்ற கொழுப்பு அமிலங்கள் அதிகமா இருக்கு, அதாவது சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் அதிகமா இருக்கும். சோ இதெல்லாம் கண்டிப்பா தவிர்த்திடுங்க. இதுக்கு பதிலாக வேற என்னென்ன எண்ணெய்கள்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் வகைகளை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்துறதால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. பொதுவா வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அப்புறம் வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே வந்து சம விதத்துல இருக்கணும், அதாவது 1:1:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரெக்டான ரேஷியோல இருக்கக்கூடிய எண்ணெய் வகை அப்படின்னு எதுவுமே கிடையாது. சோ அதனால நம்ம எல்லா வகையான எண்ணெயுமே சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. பர்டிகுலரா நம்ம வந்து கடலை எண்ணெய் தான் நான் சாப்பிடுவேன், இல்ல சூரியகாந்தி எண்ணெய் தான் சமைப்பேன் அப்படின்னு நம்ம இல்லாம எல்லா வகையான எண்ணெயுமே நம்ம கலந்து உபயோகிக்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். நான்வெஜ் மீன் சாப்பிடுறவங்களை பொறுத்த வரைக்கும் Omega-3, Omega-6 எல்லாம் வந்து அதிகமா அவங்களுக்கு கிடைச்சிரும். சோ மாமிசம் சாப்பிடாதவங்க தாவர வகைகள் உணவுகளை சாப்பிடுறவங்க வந்து Omega-3, அவங்களுக்கும் Omega-3 வந்து ரொம்பவே முக்கியம். அவங்க என்ன மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னா வால்நட் எடுத்துக்கலாம், அதுல வந்து Omega-3, Omega-6 வந்து இருக்குது. அப்புறம் ஆலிவ் ஆயில வந்து Omega-9 இருக்கு. சோ இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. சோ அதனால வால்நட் எடுத்துக்கலாம், ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விதி இருக்குதுங்க, அதாவது ரெண்டு முக்கியமான ரூல். ரூல் நம்பர் 1, நீரழிவு நோயாளிகளுக்கான சமையல்ல தினமும் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய்க்கு மேல பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது, அதாவது 15 மில்லி இதுக்கு மேல நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ரூல் நம்பர் 2, எதையாவது வறுத்தோ இல்ல பொறிச்சோ பயன்படுத்திருப்போம் இல்லையா, எண்ணெய நம்ம மீண்டும் மீண்டும் இவங்களுக்கு பயன்படுத்த கூடாது. கட்டாயம் இந்த ரெண்டு விதிகளையும் எண்ணெய் விஷயத்துல ஃபாலோ பண்ணுங்க. நீரழிவு நோயாளிகளுக்கு பொறித்த வறுத்த உணவுகளை விட ஆவியில வேக வைத்த உணவுகள் தான் ரொம்பவே கொடுக்கணும். உதாரணத்துக்கு இவங்களுக்கு தோசையை விட இட்லி வந்து சிறந்தது, பூரியை விட சப்பாத்தி சிறந்தது, அதுவும் சப்பாத்தியை விட எண்ணெயே இல்லாம தயாரிக்கப்படும் ரொட்டி வந்து ரொம்ப சிறந்தது. அதே போல வெண்டைக்காலை வந்து பொரியலா பண்றதை விட வெண்டைக்காய் கூட்டு ரொம்பவே நல்லது. பெரும்பாலான காய்கறிகளை வந்து ஆவியில வேக வச்சு கூட்டாக்கி கொடுக்கறது தான் நல்லது. பொரியல் வறுவலை விட உங்களுக்கு கூட்டு தான் சிறந்தது. காய்கறி உணவுகள்ல மட்டும் இல்லாம மாமிச உணவுகளுக்கும் இதே விதியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு மீன் பொரியலை விட மீன் குழம்பு சிறந்தது. அதே போல மட்டன் சிக்கனை கூட வறுக்கவோ பொறிக்கவோ செய்யாம குழம்பா, அதாவது அதிகம் எண்ணெய் சேர்க்காம ஒரு குழம்பா செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அடுத்ததா இந்த மாதிரி சமைச்ச உணவுகளை நீரழிவு நோயாளிகள் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள் வழிமுறைகள் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். மத்தவங்களை மாதிரி நம்மளும் வந்து நீரழிவு நோயாளிகளும் 3 வேளையும் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதாவது 3 வேளையும் நல்லா வயிறு முட்டை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்மளுடைய உடல் எடை, வேலை செய்யும் நிலை இதை வந்து அடிப்படையா கொண்டு நம்ம உடம்புக்கு எவ்வளவு கேலரிஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து மருத்துவரோட உதவியோட கலந்து ஆலோசிச்சு அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய சாப்பாட்டு வழிமுறைகளை நம்ம வந்து பின்பற்றணும். உதாரணத்துக்கு 3 வேளையும் நிறைய சாப்பிட்றதை விட 4 அல்லது 5 வேளைகளா கொஞ்சம் அளவு குறைவா சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இதனால நீரழிவு நோயாளிகளுக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு சீரா இருக்கும், சிகிச்சை செய்யறதுக்கும் ரொம்பவே எளிதா இருக்கும். நம்ம ஊர்லாம் இப்படி ஒரு டயலாக் சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு வந்து ஊறுகாய் இருந்தா போதும், பழைய சோறும் பச்சை மிளகாவும் இருந்தா போதும், ஒரு பிடி பிடிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு துண்டு வறுத்த கருவாடு, மோர் மிளகாய், வெங்காயம் இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு கடிச்சுக்கிட்டு ஒரு சட்டி நிறைய சாதத்தை, இத ஒரு சட்டி நிறைய கஞ்சிய
அப்படியே வயிறு முட்டை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. வயிறு நிறைய சாப்பிடணும், வயிற்றுக்கு சாப்பிடணும்னு சொல்லித்தரப்பட்ட எல்லாமே எந்த காலத்துக்குமே செட் ஆகாதுங்க. அதனால எந்த நோயாளியா இருந்தாலும் சரி வயிறு முட்டையே சாப்பிடக்கூடாது, அதே சமயம் பட்டினியும் கிடக்கக்கூடாது. அப்படி பட்டினி கிடந்தா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு ரொம்பவே டவுன் ஆகி வேறு வகையான பல பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். அதுக்கு ஆப்போசிட்டா வயிறு முட்டை சாப்பிட்டாலும் சர்க்கரை அளவு ரொம்பவே ரைஸ் ஆகி வேகப்பட்ட பிரச்சனைகளையும் உண்டாக்கும். அதனால நீரழிவு நோயாளிகள் 3 வேளையை தவிர்த்து 4-5 வேளையா பிரித்து உண்பது மட்டும் இல்லாம அவங்க என்ன சாப்பிடுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். காலையில இட்லி அப்படின்னா கொஞ்சம் பொடியை தொட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு நிறைய இட்லி சாப்பிடுறது, மதியம் வந்து ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கிட்டு சாதத்தை சாப்பிடுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறுத்திட்டு காய்கறிகள் கீரைகள் அதெல்லாம் எடுத்துக்கணும். மெல்ல மெல்ல அதோடைய அளவை அதிகரிக்கணும். முதல்ல கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காய்கறிகள் எடுக்கிற அளவை வந்து நம்ம அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். உதாரணமா வந்து காலையில 4 இட்லி சாப்பிடுறாங்க அப்படின்னா அதை 2 மாத்திக்கணும். அந்த இட்லி வந்து 4 இட்லிங்கிறத 2 இட்லியா மாத்திக்கிட்டு அது கூட கொஞ்சமா கீரை, பச்சை பட்டாணி இல்ல கூட்டு இந்த மாதிரி எதையாவது சேர்த்து சாப்பிடலாம். மதியத்துல சாதத்தோட அளவை குறைச்சிக்கிட்டு 3 அல்லது 4 வகையான காய்கறி கூட்டுகள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாகக்காய் கூட்டு, வெண்டைக்காய் கூட்டு, கீரை, முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் 3-4 காய்கறிகள் வைத்து வந்து நம்ம சாப்பிடலாம். இதனால வந்து நோயாளிகளுக்கு பசியும் குறையும், அதே சமயம் மாவு பொருட்களுடைய அளவு நம்ம கம்மியா எடுத்துக்கிறதால ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவும் தானா குறைஞ்சிரும். இப்படி சாப்பிட்டு உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா வெள்ளரிக்காய், அப்புறம் தக்காளி, வெங்காயம், கேரட் இதை வந்து பச்சையா கூட சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி கடைகளை விற்கிறது இல்லையா அரிசி பொறி அதை கூட வாங்கி சாப்பிடலாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. என்ன பொருளை சாப்பிடுறோம், அதை எப்படி சாப்பிடுறோம், எவ்வளோ கேலரிஸ் அதில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு ஸ்ப்ரிட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த சர்க்கரை நோயை நமக்கு வராம பார்த்துக்கலாம். சர்க்கரை நோய் வந்திருந்தாலும் அதை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்றது மூலமா உங்களுடைய பிஎம்ஐ பிஎம்ஆர் லெவல் மட்டும் இல்லாம சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க வெயிட் லாஸ்ல சீரியஸா இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வெயிட் லாஸை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, சீக்கிரமா நீரழிவு நோயில இருந்து வெளியில வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீரழிவு நோயால வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை சென்ட் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா இதுக்கப்புறமே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல்லாண்டு வாழ்க, நன்றி.